தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் கமல் டெக் வேர்ல்ட், நான் உங்கள் கமல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு தெரிய வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பிளெண்டர் 2.8 எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். கூகுள் வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க, பிளெண்டர்னு டைப் பண்ணுங்கள். நீங்கள் பிளெண்டர்னு டைப் பண்ண உடனே பிளெண்டர் தான் வந்து நிற்கும். பிளெண்டர் 2.80 டைப் பண்ணிங்கன்னா பிளெண்டரோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். அஃபிஷியல் வெப்சைட்டில் பிளெண்டர் மேட் பை யூன்னு இருக்கும், அது கீழே டவுன்லோட் பிளெண்டர் 2.80 இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அதோட வெர்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, 2.81, 2.80, 2.79, 2.76 அப்படின்னு ஒரு 8-9 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் 2.81, ஆனால் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற வெர்ஷன் 2.80. ஸோ 2.80 டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பாருங்கள் அதில் ஒரு சில வீடியோஸ் பிளெண்டரில் க்ரியேட் பண்ணது கொடுத்துருக்காங்க. 3D அனிமேஷன் ஒரு எவ்வளோ ரியலியாக இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் அப்படியே ஒரிஜினலாக இருக்கிற மாதிரியே இருக்குங்களா. இதுதான் இதோட தனித்துவம். இது பிளெண்டர் 3 அடுத்தது லான்ச் பண்ண போகிறாங்க. பிளெண்டர் வந்து முதலில் ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ நீங்கள் இது பெய்டு வெர்ஷன் பயப்பட வேணாம், இது வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான், இதுக்கு எந்த காசும் கிடையாது. நீங்கள் 3D அனிமேஷன் கற்றுக்கணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி இதை இந்த டியூட்டோரியல் பாருங்கள். இதில் என்னென்னா பிளெண்டரில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜென்ரலாக இதான் வந்து இன்டர்ஃபேஸ். பிளெண்டரோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் 2D அனிமேஷன் பண்ணலாம், 3D அனிமேஷன் பண்ணலாம், VFX பண்ணலாம், வீடியோ எடிட்டிங் பண்ணலாம். இது ஒரு டிஃபால்ட்டாக இருக்கும். இதில் ஏதாவது போகணும்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணால் டைரெக்டாக போயிடும். இல்லை வேணாம்னா ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா பிளெண்டர்கோட இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிடும். பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபால்ட்டாக ஒரு கியூப் கொடுத்துருப்பாங்க. உலகத்தில் எல்லாமே ஒரு மூலக்குறளானது. ஸோ அந்த இந்த சாஃப்ட்வேரில் கியூப்பை பயன்படுத்தி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த கியூப்பை பார்த்துருக்கீங்க. மேலே பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ்ன்ற முறையில் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம 3D அனிமேஷன் பண்ணணும்னா இந்த 3 ஆக்சிஸ் நமக்கு தேவை, 2D ரெண்டு போதும். ஸோ இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்துருப்பீங்க, ரொட்டேட் பண்ண. இது ஃபைல் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, 3D 2D அப்படின்ட்டு அதுதான் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் ஃபைல் தெரியும் உங்களுக்கு, ஒரு நியூவாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறது. ஓப்பன் ரீசன்ட், நம்ம ரீசெண்டாக ஒர்க் பண்ண ஃபைலை அது காமிக்கும். இப்போ பாருங்கள் நான் ரீசெண்டாக ஒர்க் பண்ண ஃபைல் ஒன்று இப்போது காமிக்கிறேன். ஏற்கனவே ஒரு 3D அனிமேஷன் பண்ணேன். ஸோ அதுதான் இப்போ காமிக்குது, ரீசெண்டாக இது ஒர்க் பண்ணுது. இது வேணும்னா நீங்கள் அப்படியே ஒர்க் பண்ணலாம். நம்ம இப்போதைக்கு பிளெண்டரில் மோல்டிங் மட்டும்தான் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு டியூட்டோரியல் போட்டிருக்கேன், டியூட்டோரியல் தெரியலன்றவங்க அதையும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பாருங்கள் தெரியுதுங்களா, ரொட்டேட் பண்ணுற பாருங்கள் நல்லா தெரியுதுங்களா. பாருங்கள் எந்த பக்கம் வேணாலும் மூவ் பண்ணலாம். அந்த டிஃபால்ட்டான கியூபுக்கு போகணும்னா பாருங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இப்போது நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது சேவ் சேவர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நார்மலாகவே எல்லா ஃபைலும் சேவ் பண்ணுற மாதிரி தான் சேவர்ஸு. இதில் இன்னும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக டிஃபால்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், லோடு டிஃபால்ட் செட்டிங். ப்ரிஃபரன்ஸில் லோடு டிஃபால்ட் செட்டிங் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த செட்டிங் வந்து உங்களுக்கு
பர்மனெண்ட்டாக இருக்கும். நீங்கள் அதை வச்சு தான் கிரியேட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னா, அது பக்கத்தில் இருக்கிற எடிட் மெனு ரீடோ அண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரீடோ அண்டுவை பற்றி உங்களுக்கு நார்மலாகவே எல்லாருக்கும் தெரியும், எல்லா ஃபைலையும் பண்ணுற மாதிரி தான் ரீடோ அண்டு ஆப்ஷனு. அதுக்கப்புறம் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இதையும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் ப்ரிப்பரன்ஸ் கொடுத்துருக்காங்களா, உங்களுக்கு 3D ஆப்ஜெக்டில் ஏதாவது ஒரு ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணணும்னா ப்ரிப்பரன்ஸ் போங்க. ப்ரிப்பரன்ஸில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஆட் பண்ணலாம். ஸோ நான் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போதைக்கு நம்ம எப்படி பேசிக்காக அனிமேஷன் ஒரு 3D ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பரன்ஸில் போயிட்டு ஆட்ஆனில் நம்ம ஏதாவது ஒரு இதை ஆட் பண்ணோன்னா, ஒரு ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணோன்னா ஆட்ஆனில் போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணிட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். பாருங்க இனிமேல் வர்றது ஷார்ட்கட்டு ரொம்ப முக்கியம். அந்த கியூபை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. மேலே கர்சர் கர்சர் இருக்குங்களா, அது செலக்ட் பாயிண்ட்டு. அது கீழே கர்சர், அது கீழே மூவ் டூல் இருக்குது, அது கீழே ரொட்டேட் இருக்குது. மூவ் பண்ணுறதை பற்றி பாருங்கள், மூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், மூவ் ஆகுதுங்களா. அது கீழே ஸ்கேல் ஆப்ஷன், ரொட்டேட் ஆப்ஷன் இருக்குது. நம்ம 180 டிகிரி 360 டிகிரி வரலையும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்கேல் ஆப்ஷன் இருக்குது, நம்ம எவ்வளோக்கு நமக்கு எவ்வளோக்கு வேணுமோ அவ்வளோ ஸ்கேல் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு ட்ரா பண்ணி ஈர்த்திங்கன்னா ஸ்கேல் ஆகிடும். உங்களுக்கு எந்த ஆக்சிஸில் வேணுமோ அந்த ஆக்சிஸில் ஸ்கேல் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா, உங்களுக்கு நீங்கள் இசட்டில் பண்ண போகிறீங்களா, எக்ஸில் பண்ண போகிறீங்களா, ஒயில் பண்ண போகிறீங்களா, இது நீங்கள் எதில் பண்ணுறீங்களா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பென் டூலை பற்றி அப்புறம் பார்க்கலாம். இது மெஷர்மெண்ட்டை பற்றியும் அப்புறம் பார்க்கலாம். மெஷர்மெண்ட்டு ஜஸ்ட்டு எவ்வளோ தூரத்துலேருந்து எவ்வளோ தூரம் மெஷர் பண்ண போகிறீங்கன்றதை பற்றி சொல்கிறதுக்காக மெஷர்மெண்ட்டு. நாம் இப்போது ஒரு அதுக்கடுத்தது நம்ம ஆப்ஜெக்டை எப்படி இன்சர்ட் பண்ண போகிறோம், உள்ள இன்னொரு ஆப்ஜெக்டை இன்சர்ட் எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, கீழே மேலே பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைட் கார்னரில் எடிட் ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு ஷார்ட்கட் வந்து டேப். டேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா எடிட் மூடுக்கு போயிடும். இப்போதைக்கு ஆப்ஜெக்ட் மூடில் இருக்குது. ஆப்ஜெக்ட் மூடில் நம்ம எதையும் எடிட் பண்ண முடியாது, ஸ்கேல் மட்டும்தான் பண்ணலாம். ஸோ ஆப்ஜெக்ட் மூட்லேருந்து எடிட் மூடுக்கு போய்க்கோங்க. எடிட் மூடுக்கு டேபை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, ஒன்ஸு ஒரு டேபை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எடிட் மூட் போய்டும். மறுபடியும் டேபை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆப்ஜெக்ட் மூட் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு இமேஜை இல்லை ஒரு கியூபை ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். பக்கத்தில் அடான் இருக்குங்களா, ஆடன் இருக்கு பாருங்கள். இந்த லைட்டிங் அதை பற்றினா நான் அப்புறம் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெஷின் இருக்கு பாருங்கள், அதில் போய்க்கோங்க. அதில் போய்ட்டு அந்த கியூப் ஆட் பண்ணுறதா இல்லை ப்ளெயினாக ஒரு ஆட் பண்ணுறதா, இப்போ ஒரு ப்ளெயின் ஆட் பண்ணுறதா பாருங்கள். உள்ளே இருந்தது தெரியலீங்களா, இப்போ கர்சரை எழுதிருக்கேன். அதாவது கர்சர் பாயிண்ட் எந்த இடத்துல இருக்கோ அங்கே தான் நம்ம இன்சர்ட் பண்ணுற ஆப்ஜெக்ட்டு ஆட் ஆகும். ஸோ கர்சர் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணுங்கள். கியூப் பார்த்தீங்களா, நான் அங்கே வச்சேன் கர்சரை, அந்த இடத்துல ஆட் பண்ணுறேன். ஸோ அங்கே ஆட் ஆகுது. ஓகேங்களா, ரொட்டேட் பண்ணி பாருங்கள், எல்லாமே ஒவ்வொரு டைரெக்ஷனில் தான் இருக்கும். அதை பற்றிலாம் அப்புறம் நம்ம தெளிவாக பேசலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டு
இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணால் டெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது, டெக்ஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் வந்துடும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கனாலே டெக்ஸ்ட் பேக் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இமேஜ் ஆட் பண்ணுறது, அதை பற்றிலாம் நம்ம நல்லா இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போது நம்ம ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். மறுபடி கண்ட்ரோல் இசட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரீடுக்கு அண்டுக்கு எல்லாத்துலேயும் கண்ட்ரோல் இசட் தான். மறுபடியும் கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஃபைலில் போயிட்டு இந்த டீஃபால்ட்டு சொன்னோம் இல்லைங்களா, அந்த டீஃபால்ட்டு பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்டு செட்டிங்கில் போய் டீஃபால்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ எல்லாமே டெலிட் ஆகிடும். நமக்கு தேவையில்லாத தப்பு நம்ம வேணாம், ஏதாவது தப்பு பண்ணிட்டுனா முடிவு பண்ணிட்டுனா வேணாம், நம்ம புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணலான்னா நீங்கள் டீஃபால்ட்டில் போயிட்டு அதை க்யூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். பாருங்கள் டேபை ப்ரெஸ் பண்ணுங்கள். டேப் ப்ரெஸ் பண்ணால் எடிட் மூட்லேருந்து டேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் மூட்லேருந்து ஆப்ஜெக்ட் மூட்லேருந்து எடிட் மூட்க்கு போயிடும். வீடியோவை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு புரியலனாலும் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். கர்சர் மூவ் பாயிண்ட்டை பார்த்துங்க, எங்கெங்கே போகுது பாருங்கள் கர்சரு. நீங்கள் ஒரு டைம் ரெண்டு டைம் பார்த்தீங்கன்னா நீங்களே ஈஸியாக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். கண்ட்ரோல் ஆர் ப்ரெஸ் பண்ணுங்கள், லூப் கட்டுக்கு கண்ட்ரோல் ஆர். ஒன்று ஒன்றா நீங்கள் பண்ணி பாருங்கள். சொல்ல சொல்ல நல்லா அந்த ஷார்ட்கட் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் ஆர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது லூப் கட் ஆகும். இல்லைன்னா ரைட் சைடில் லூப் கட்டா பெவலா இல்லை உங்களுக்கு எப்படி வேணுன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்க்ளூட் பண்ணணுமா இன்க்ளூட் பண்ணணுமான்னு கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்குங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், தெரியும் உங்களுக்கே பாருங்கள். அந்த கார்னர்லாம் மாறி போயிடுச்சு பாருங்கள், அந்த கார்னர் ஷேப் இங்கு. அதுக்கப்புறம் ஃபேஸ் செலெக்ஷன் மோடு, அந்த ஒரு டாட் மட்டும் டாட்டு, அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பக்கத்தோட செலெக்ஷன் பண்ணுறது, மொத்தமாக ஃபேஸையே செலெக்ஷன் பண்ணுறது. நம்ம ஃபேஸ் செலெக்ஷன் மோட ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். ஒரு நியூவாக ஒரு ஆப்ஜெக்டை அதில் ஆட் பண்ணிருக்கோம் பாருங்கள். அதை மூவ் பண்ணுறதுக்கு மூவ் டூலை யூஸ் பண்ணுறோம். நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். முதல்ல 3D அனிமேஷன் வந்து கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களோட இன்வால்மெண்ட் இருக்கணும். முதல்ல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஏதாவது திங்ஸ் இல்லைன்னா ஏதாவது இப்போ டாகு கார் ஏதாவது அனிமேஷன் பண்ணுனீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறேன், அதை பார்த்துட்டு நீங்களும் பண்ணலாம். இப்போ எல்லா வீடியோவும் இது ஃபஸ்ட்டு மோல்டிங் தான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் டெக்ஸ்சரிங் இருக்குது, பெயிண்டிங் இருக்குது, லாஸ்ட்டாக ரெண்டரிங் இருக்குது. இதை பற்றி இப்போ பார்த்தா நல்லா தெளிவாக உங்களுக்கு புரியும். பாருங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணுறேன், ஜஸ்ட்டு ஃபேஸ் செலெக்ஷன் மூட ப்ரெஸ் பண்ணிட்டு இ ப்ரெஸ் பண்ணிட்டு கர்சரை லைட்டாக மூவ் பண்ணால் போதும், உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி எக்ஸ்ப்ளோர் ஆகிடும். ஒரு பில்டிங் ரெடி பண்ணுறதுனா ஈஸியாக ரெடி பண்ணலாம், ஒரு வீடு ஏதாவது கட்டுறதுனா ஈஸியாக ரெடி பண்ணலாம். பாருங்கள் ஜஸ்ட்டு ஃபேஸ் செலெக்ஷன் மூட ப்ரெஸ் பண்ணுங்கள், இ ரெண்டாவது இயை ப்ரெஸ் பண்ணுங்கள். இயை ப்ரெஸ் பண்ணி கர்சரை நீங்கள் எந்த சைடு இருக்கிறீங்களோ அந்த சைடு உங்களுக்கு எக்ஸ்க்ளூட் ஆகும். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப ரொம்ப ஈஸி. பிளெண்டர் அனிமேஷன் பண்ணுறது, அனிமேஷன் பண்ணி ரெண்டரிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரு இன்வால்மெண்ட்டோட ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட இதை கற்றுக்கணும். பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஷார்ட்கட் ஈ தான். ஃபேஸ் செலெக்ஷன் மோட ப்ரெஸ் பண்ணுங்கள், இயை ப்ரெஸ் பண்ணுங்கள், இன்க்ளூட் பண்ணுங்கள். இன்னொன்று லூப் கட்டுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர், லூப் கட்டுக்கு வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லூப் கட்டு தானே ஆகும். ஜஸ்ட் அதை ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ அந்த பக்கம் ட்ராப் பண்ணி வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர் கொடுங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் செலெக்ஷனை பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் மாதிரி நமக்கு இது தெரியுது. இதில் கேமரா அண்ட் லைட் வியூவை பற்றி நம்ம தெளிவாக இன்னொரு வீடியோ போடலாம். எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்கேல் ஆகும், கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சேவ் ஆகும். ஜஸ்ட் ட்ராப் பண்ணிட்டு ஐயும் ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் ஸ்கேல் பண்ணலாம், ஐயும் ஸ்கேல் பண்ணுற ஆப்ஷன் தான்.
பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு ஒரு பில்டிங் மாதிரி தெரியுதுங்களா. இப்போ நம்ம வந்து முழுசாக முடிக்கல, சும்மா ஜஸ்ட் உங்களுக்காக பண்ணுறேன். ரியாலிட்டிக்கான பில்டிங்லாம் இதில் தான் அனிமேஷன் பண்ணுறாங்க. 3D நிறைய படம் வந்துருச்சு இதில் பிளெண்டர் வச்சு தான். ஏன்னா பிளெண்டர் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ன்றதால யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஆகாது. ஸோ இதை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணி உங்களோட 3D அனிமேஷன் திறமையை கற்றுக்கோங்க. இனி வரும் காலங்களில் 3D தான் ரொம்ப பேசப்பட போகுது. ஸோ 3D அனிமேஷனை ஒரு இன்வால்மெண்ட்டோட கற்றுக்கோங்க. கொஞ்சம் எதுக்கும் எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் வச்சிங்கன்னா எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, ஃபேஸ் செலெக்ஷனில் செலக்ட் பண்ணிட்டேன். எல்லா ஃபேஸும் எப்படி செலக்ட் பண்ணால், ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு, இப்போ பண்ண மாட்டோமா ஃபோட்டோஷாப்பில், அது மாதிரி தான் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் எந்தெந்த ஃபேஸ்லாம் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்தந்த ஃபேஸ்லாம் செலக்ட் ஆகிடும். மறுபடியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இஏ ப்ரெஸ் பண்ணுங்கள். இஏ ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட்டு மேலே எக்ஸாக்சிஸை வந்து லைட்டாக மேலே இழுத்தீங்கனாலே ஒரு பில்டிங் வந்து ரைஸ் ஆகும், பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், இதுலேருந்து இஏ ப்ரெஸ் பண்ணி ஒரு ஆர்ச் மாதிரி ரெடி பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ வேணாம், பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஃபேஸ் செலெக்ஷனை. பாருங்கள், கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர் பண்ணிங்கன்னா லூப் கட்டு, இல்லை நீங்கள் லூப் கட்டுக்கு பார்த்தீங்கனாலே இந்த கார்னரில் லூப் கட்டு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அந்த லூப் கட்டுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர் ஜஸ்ட்டு அந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் மாதிரி தெரியும், தெரியுதுங்களா. நல்லா உங்களுக்கு வந்து இதில் பெயிண்டிங் டெக்ஸ்சர் பெயிண்டிங் பண்ணி ரெண்டரிங் பண்ணிங்கன்னா பக்காவாக இருக்கும். ஓகே, ஓரளவுக்கு பில்டிங் ரேஸ் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு மேலே ஆக்சஸை இழுத்தாலே போதும், பார்த்தீங்கன்னா ஒரு காமனாக ஒரு பில்டிங் இருக்கிற மாதிரியும், ஓகேங்களா, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இதில் வந்து இன்னும் நிறைய பண்ணலாம், இன்னும் நிறைய டைமில் அதெல்லாம் பண்ணலை. ஸோ எக்ஸ்க்ளூட் பண்ணாலும் எக்ஸ்க்ளூட் பண்ணலாம். இதில் ஆர்ச்சில் நேம் எழுதலாம், டெக்ஸ்சர் யூஸ் பண்ணி நேம் எழுதலாம், ஏதாவது ஸ்கூல் இல்லை பில்டிங்ஸ் அப்படி ஏதாவது பண்ணலாம். மறக்காமல் 3D அனிமேஷன் கற்றுக்கணுன்றவங்க இந்த வீடியோ பாருங்கள் ப்ளீஸ், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் போடுற லைக்கை வச்சு தான் ஒரு உந்துதல் அது எங்களுக்கு. ஸோ அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்வால்மெண்ட்டோட இன்னும் இன்ட்ரெஸ்டோட பண்ணும்போது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், எனக்கும் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு தெளிவாக கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நம்ம சேனலில் உங்களோட சப்போர்ட்டு கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலான ஒரு பில்டிங்காக இப்போதைக்கு ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும். இல்லை நீங்கள் சேவஸில் போயிட்டு உங்களுக்கு எந்த ஏரியாவில் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஃபைலில் போயிட்டு சேவஸ் கொடுத்தீங்கன்னா எந்த ஏரியாவில் நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஏரியாவில் சேவ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு அது பிளெண்டர் ஃபைலில் தான் சேவ் ஆகும். இது ரெண்டரிங் பண்ணால் மட்டும்தான் ஒரு 3D இல்லை, ரெண்டரிங் பண்ணால் மட்டும்தான் ஒரு பிக்சரைஸ்டு ஃபைலாகவோ இல்லை ஒரு வீடியோஸ்டு ஃபைலாகவோ வரும். இப்போதைக்கு இது ஒரு 3D பில்டிங் தான், பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் டைமுக்கு பார்த்தீங்கன்னா இது டாப் வியூவு. இது வியூ பற்றினெல்லாம் நம்ம அப்புறம் சொல்கிறேன், அதுக்கான ஷார்ட்கட்ஸும் பின்னாடி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.